வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. ராமலிங்க சிற்றரசருக்கும் இந்திராணிக்கு நீங்கள் ஒன்று ஒருவராக பிறந்தீர்களா? இல்ல உடற்பிறப்பு யாராவது அக்கா? ஏன் என்னை ஜென்ம எடுத்தாலும் என் தங்கைய போல பிறக்க முடியாதடா. அப்பேற்பட்ட உடற்பிறந்த சகோதரி யாரு? அவங்க பேர் என்ன? என் தங்களுடைய பேர் என்ன தெரியுமா? என் பேரு நல்ல தம்பிதான். என் தங்கைக்கு நான் நல்ல அண்ணனா நேர்ந்ததுனால என் தங்கையா பார்த்து எனக்கு நீ நல்ல அண்ணனா நேர்ந்திருக்கிற. அதுக்கு நல்ல அண்ணா பேரு நல்ல அண்ணன். ஆமா, என் தாய் தந்தை மடிந்து விட்டார்கள். மடிந்த பிறகு மாமேலியும் தோல் வேலியும் நான் தூக்கி வளர்த்த என் தங்கையை. தாய் தந்தை இல்லாத பாசத்தை நீங்க கொடுத்து வளர்த்தீங்க. ஆமாப்பா, அப்படி வளர்த்தி வாலிபம் செய்து ஒரு தங்கைக்கு திருமணம் செய்து கொடுத்தீர்கள். எந்த நாட்டு மன்னனுக்கு? அவர் எப்பேற்பட்டவர்? காசி நாட்டி ஆண்டு வரக்கூடிய காசி மாமா. ஓ, தாய் மாமனுக்கு? தாய் மாமனுக்கு. சரி, தங்கைய திருமணம் செய்து கொடுத்து இப்படி கொண்டாந்து அதாவது மெரமுட வந்து வீதி மார்க்கமா நிறுத்தி என்ன சீர் வரிச தெரியுமா? என்ன சீர் வரிச கொடுத்தீங்க? Thank you.
அப்படி சீர் வச்சு கொடுத்தீங்க. வந்து நெருஞ்சிருக்கு பசு மாடு செய்தானு சீதனம். ஏய் ஓய் ஏறி நெருஞ்சிருக்கு எறும்பு மாடு செய்தானு. எறும்பு மாடு செய்தாம் முட்டை நெருஞ்சிருக்கு குறியாட்டு செய்தானு. ஏய் ஓய் உக்காந்து பால்காரங்க முக்காலி பண்ணால மனசார எனக்கு போதும் ஏழு தலைவிட்டு உக்காந்து சீர் தீராது. தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்ன வளர்த்தன செங்கோல் செய்து போகும்போது இரண்டு வார்த்தை சொன்ன. அதாவது தாய் வீட்டு பிரிஞ்சு போற ஒரு பெண்ணை இரண்டு வீட்டு பேர் எடுக்கணும். பொண்ணு பிறந்தா இரண்டு வீட்டு பேர். பொண்ணு பிறந்து விட்டது. ஆமா பொண்ணு புகுந்து விட்டது. ஆமா என் தங்கை நல்ல தங்கை அம்மா நல்லா இருக்கிறான்னு சொன்னா மாசம் மூணு தடவை வந்து பாப்பேன். ஏதாவது சீரழிஞ்சு கெடுக்கிறான்னா எத்தி கூட பார்க்க மாட்டேன் முடிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புனதுதான். சரி 41 வருஷம் ஆகி போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா? ஆமாப்பா. அதுவும் அப்பா இது வரைக்கும் நானும் என் தங்கை வீட்டுக்கு போனதில்ல. என் தங்கையும் என் அரவணைக்க வந்ததில்ல. என்ன பொறைய வச்சிருந்தா தானே உன் தங்கச்சி மறுபடியும் சீர் வச்சு கேட்கும். நீதான் போகும்போது எல்லாம் ஓட்டி விட்டிய. இல்லப்பா குறை இல்லாத செஞ்சிருக்கிற. தாய் இல்லாத பிள்ளை இல்லவா ஏதாவது மனசுல நினைக்குமா? ஆமா நான் ஏன் போக மாட்டேன்? நம்ம அம்மா அப்பா இருந்தா இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. அதனால அதாவது குடிப்படைகள் எனக்கு பெருசு. எப்படி குடிப்படைகள்? நாட்டு மக்கள் மக்களை நான் காப்பாற்ற வேண்டும் அல்ல. ஆமா அதனால விஷயம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தேன் Thank you.
பங்கார சுந்தரை திருமணத்தை செய்து உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் பிறந்ததா? இரண்டு பேர் இல்லாத வாழ்க்கையில ஈடுபட்டி.